Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எதை பத்தினா விந்தணுவின் துடிப்பு தன்மையை அதிகரிக்கும் உணவுகள் பத்தி தான் பார்க்க போறோம். துடிப்பு தன்மைனா மொட்டிலிட்டி தான். அதாவது அந்த விந்தணு வந்து எவ்வளோ ஸ்பீடில் போய் கருமுட்டையை ரீச் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக செமன் அனாலிசிஸ் டெஸ்ட் எடுக்கும்போது செமன் கவுண்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் மொட்டிலிட்டி ஸ்பீடு அதிகம் இருந்தாவே சீக்கிரமாக வந்துட்டு கன்சீவ் ஆகிடலாம். பட் செமன் அனாலிசிஸ் டெஸ்ட்டில் கவுண்ட்டும் கம்மியாக இருந்து மொட்டிலிட்டியோட ஸ்பீடும் கம்மியாக இருந்தால் ப்ரெக்னென்சி வந்துட்டு டிலே ஆக சான்சஸ் இருக்குது. இப்போது IUIலாம் பார்த்திங்கன்னா மொட்டிலிட்டி ஸ்பீடு வந்து அதிகம் இருந்து கவுண்ட் வந்துட்டு சப்போஸ் கம்மியாக இருந்தால் சம்டைம்ஸ் நேச்சுரலாக கிளிக் ஆகலைனாலும் IUIல வந்துட்டு பாசிட்டிவ் வர ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு எடுக்கக்கூடிய டெஸ்ட் என்னென்னா இந்த செமன் அனாலிசிஸ் டெஸ்ட்டு தான். அதில் ஆக்டிவ் மொட்டல் ஸ்பீடு வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 45 மேலே இருக்கணும். ஒரு 40-45 மேலே இருந்தாவே நார்மலாக அது வந்து ஹெல்த்தியான ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேஞ்சுக்கு கீழே கம்மியாக இருந்தால் ப்ரெக்னென்சி வந்துட்டு டிலே ஆக சான்சஸ் இருக்குது. ஒரு 20-25 இருந்தாவே மொட்டல் ஸ்பீடு வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூவில் பெண்களுக்கு எப்படி வந்துட்டு கருமுட்டையை குவாலிட்டியாக உருவாக்க ஒரு சில மெத்தட்ஸ் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் சீட் சைக்கிளிங் மெத்தடு, வெயிட் லாஸ் பண்ணுற மெத்தடு, யோகா, அந்த மாதிரி ஆண்களுக்கும் வந்துட்டு விந்தணுக்களோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணி அதோட துடிப்புத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதுக்கு ஒரு சில ஃபுட்ஸ் அண்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து அவங்க பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான உணவுகளை வந்துட்டு ஆண்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா, கீரை வகைகள் வந்து வாரத்தில் 3 சாப்பிடணும். ஸ்பெம்மோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதோட நம்ம உடம்பில் இருக்கிற தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றி உடம்பை நல்லா கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த கீரை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஸ்பெம்மோட ஷேப்பில் ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருந்தாலும், அதோட ஹெட்டு, அதோட வந்து டைல் ஏதாவது ஷேப் சேஞ்சஸ் இருந்தாலும் இந்த கீரை எடுத்துக்கிட்டு வர்றதுனால அந்த இஷ்யூஸ் எல்லாமே சரியாக சான்சஸ் இருக்குது. நீங்கள் எந்த வகையான கீரைகளுமே வந்துட்டு நீங்கள் எடுக்கலாம். முக்கியமாக வந்துட்டு முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுக்க வேண்டிய ஃபுட்டு என்னென்னா வெந்தயம். இந்த வெந்தயம் வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தரக்கூடியது. இந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் ஊற வச்சு அதோட வாட்டரை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இல்லைன்னா வெந்தய டீ அதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அதுவும் இல்லைன்னா முளைக்கட்டின வெந்தயம் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இந்த வெந்தயத்தை வந்து எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். இது வந்து உடம்பில் சேருகிற அன்வான்ட் வெயிட்டையும் கம்மி பண்ணக்கூடியது, ஸ்பெம்மோட மொட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட் ஃபுட்டு ஐட்டம்னு இந்த வெந்தயத்தை வந்துட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து ஆண்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான உணவு வகை என்னென்னா பீட்ரூட் ஜூஸு. இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து ஆண்கள் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கலாம். பிகாஸ் இதில் வந்துட்டு நிறைய நைட்ரஸ் ஆக்சைடு இருக்கிறதுனால உங்களோட பிளட் சர்க்குலேஷனை வந்துட்டு நல்லாவே பம்ப் பண்ணி ஸ்பெம்மோட மொட்டிலிட்டியும் அதோட கவுண்ட்டையுமே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். சில ஆண்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா அன்வான்டாக வந்துட்டு ஸ்பெர்ம் வந்துட்டு லீக் ஆகிற ப்ராப்ளம்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த பீட்ரூட் ஜூஸ் கூட மாதுளை பழம் அது மாதிரி எடுத்து அது கூட ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜூஸாக எடுத்துகிட்டு வரும்போது அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு க்யூர் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்து ஸ்பெம்மோட கவுண்ட்டையும் மொட்டிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான பொருள் என்னென்னா இந்த அஸ்வகந்தா பவுடரு. இந்த அஸ்வகந்தா இல்லைன்னா வந்துட்டு நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய கசக்கசாவை வந்துட்டு நல்லா பொடியாக்கி பால் கூட வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்களோட உடம்பில் வந்துட்டு
டெஸ்டோஸ்ட்ரான் அப்படிங்கிற ஆண் ஹார்மோன் வந்துட்டு நல்லாவே செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி செக்ரேட் ஆக ஆரம்பிக்கிறதுனால அந்த விந்தணுக்களோட எண்ணிக்கையும் வந்துட்டு பல மடங்கு அதிகரிக்கும், அதோட ஸ்பீடு வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த அஸ்வகந்தா இல்லைன்னா இந்த கசகசா பவுடருமே வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டு வரலாம். அடுத்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பொருள் என்னென்னா, மட்டனோட போன் சூப் தான் வந்துட்டு எடுக்கணும். இந்த மட்டன் போன் சூப்பில் என்ன சத்து இருக்குன்னா, ஜிங்க் கண்டென்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இந்த ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பெம்மோட ஸ்பீடுக்கு வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாரத்தில் ஒரு 2 இல்லைன்னா 3 நாட்களாவது இந்த மட்டன் போன் சூப் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இல்லைன்னா அந்த போன்லேயே வந்து சில பேர் பார்த்திங்கன்னா குழம்பு வைப்பாங்க, அந்த மாதிரி குழம்பு வகைகளுமே வந்துட்டு ஆண்கள் வந்து தவறாமல் எடுத்துக்கிட்டு வரலாம். அடுத்து என்ன வகையான உணவுகள் எடுக்கணும் அப்படின்னா, விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் வந்து அதிகம் எடுக்கணும். விட்டமின் சி கண்டென்ட் எதில் அதிகமாக இருக்குதுன்னா, செவ்வாழைப்பழமில் வந்து அதிகமாக இருக்குது. ஆரஞ்சு பழம், மாதுளை, கொய்யாப்பழம் இதிலெல்லாம் வந்துட்டு இந்த விட்டமின் சி வந்துட்டு அதிகம் இருக்குது. இந்த விட்டமின் சி இருக்கிற பழங்கள்லாம் வந்துட்டு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் வகைகளை வந்து டெய்லியுமே எடுக்கணும். நீங்கள் எப்படி இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸை வந்துட்டு டெய்லி உங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரியே உங்கள் ஃபுட்டில் இந்த விட்டமின்ஸ் சி நிறைந்த பழங்களையுமே வந்துட்டு உங்களோட ஃபுட்ஸில் வந்துட்டு ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து நிறைய நட்ஸ் வகைகள் வந்துட்டு நீங்கள் எடுக்கலாம். முக்கியமாக வந்துட்டு பாதாம் வந்து வால்நட் வந்துட்டு இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது. இந்த பாதாம்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு ஊற வச்சு மார்னிங் வந்து அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிடணும். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளோட உடம்புல வந்து சீக்கிரமாக வந்து அப்சர்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு ஸ்பெம்மோட கவுண்ட்டையும் அதனோட ஸ்பீடையும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது. இந்த உணவு வகைகள் எல்லாமே வந்துட்டு அட்லீஸ்ட் 3-4 மாதமாவது ஆண்கள் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். நான் சொன்ன மாதிரி துடிப்புத்தன்மையை அதிகரிக்க விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸு, கீரை வகைகள், மட்டன் போன் சூப்பு, நட்ஸ் வகைகள் இதெல்லாம் வந்துட்டு தவறாமல் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்டு வரணும். அது கூடவே சப்போட்டா பழம் கிடைச்சா சப்போட்டா பழத்தில் வந்துட்டு ஷேக் மாதிரி செஞ்சு கூட நீங்கள் மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு வரலாம். இந்த சப்போட்டா பழம் கூட உங்களோட ஸ்பெம்மோட கவுண்ட்டை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த உணவு வகைகள் கூட ஆண்கள் வந்துட்டு அவங்களோட பாடி வெயிட்டை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு தொப்பை, ஓவர் வெயிட் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதோட சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸுமே வந்துட்டு அவங்க வந்து பண்ணணும். ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும் எடுங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக லைஃபை வந்துட்டு லீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ஃபர்மேஷனோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.